அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். ஸோ இந்த 1 மினிட் சார்ட்டில் க்ரூட் ஆயில் நமக்கு என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி பேசிஸ் நம்ம கால்ஸ் எப்படி வருதுன்ற வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு டே வந்து நவம்பர் 30th, இப்போ டைம் வந்து ஒரு 12:30. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 12:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6449 அப்படின்ட்டு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட், ஓகேங்களா? இந்த கேண்டில்ஸ்டிக்கோட மூவ்மெண்ட், அதனுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகும். இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக் சிக்னல், ஓகேங்களா? கால்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தாலும் ஆர்டர் நீங்கள் மேனுவலாக தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒன்ஸ் உங்களுக்கு கால் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுற மாதிரி வரும். இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ், இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் வர ட்ரெண்டை வச்சுட்டு உங்களுக்கு ஓன் ட்ரேடிங் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், செல்ஃபாக உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி இருக்கும். நிறைய பேர் வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான் பண்ணுவீங்க, நிறைய பேர் 30 பாயிண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதில் வர டார்கெட்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓன் ஐடியாஸ் இருந்தாலும் ட்ரேட் பண்ணுங்கள். வெறும் ட்ரெண்டுக்காண்டி ஒரு சப்போர்ட்டிங் டூலாக கூட நீங்கள் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். செல் கால் ஜென்ரேட் ஆனது நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் அப்படியே டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. 6th கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் இறங்கினதில் ரொம்ப ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட் மொமெண்டம், அதுக்கப்புறமும் ஒரு பியரிஷ் மொமெண்டமில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் ஒரு 1 o'clock அப்புறம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே வருது, ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ இமீடியட்டாக நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் மாறும்போதெல்லாம் கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே போன பை கால், கீழே வந்தால் செல் கால்னு சொல்லிட்டு கால்ஸ் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி கொடுத்துரும். இது 1 மினிட் சார்ட் அப்படின்றதுனால தான் இதால் இவ்வளோ நுணுக்கமாக அனலைஸ் பண்ண முடியுது. அப்படி நமக்கு கிடச்ச பை கால்ன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6456 வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆர் அட் 6472, அதாவது 16 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, ஓகேங்களா? செகண்ட் டாரட் அதனுடைய டபுள், கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு மொதல் 10 நிமிஷம் ஒரு ஃபஸ்ட் 10 மினிட் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஃப்ளாட் ட்ரேட் அப்படி போனாலும் மார்க்கெட் அதுக்கப்புறம் புல்லிஷ் மொமெண்டமில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு செல் கால் ஒரு பை கால் 12:30 அப்புறம் கிடச்சது நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.